எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் இப்படி குறியீடு அப்படின்றது ஒன்று விழுந்திருக்கு. ஸோ அப்போ நிஃப்டி வந்து இந்த மாதிரி ஒரு குறியீடு போட்டு பாசிட்டிவில் முடிச்சிருக்கிறதுனால அடுத்தது இங்கே என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குறியீடு போட்டதை நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே தான் ஏறி வந்தான். அப்போ இந்த குறியீடு எதை குறிக்குதுன்னா அடுத்தது நம்ம 19,000 போய் நிற்க போகிறோமா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. நம்மளுக்கு என்னங்க, ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஃபாரினர்ஸ் தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தாங்கன்னா நம்ம சந்தோஷமாக கொண்டாட வேண்டியது தான். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டே ஏறி வந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் போட்டிருக்கிற பணம் உங்களுக்காக வேலை பார்க்க விடுங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியே ஆரம்பித்தாலும் அதில் என்ன பண்ண போகிறீங்க, யாராவது ஒருத்தர் வேலைக்கு போடணும், மார்க்கெட்டிங்க்கு வேலைக்கு போடணும், ப்ரொடக்ஷனுக்கு வேலைக்கு போடணும். அவங்களுக்கெல்லாம் பின்னாடி என்ன தர்றீங்க, சம்பளம் தானே தர்றீங்க. ஸோ அங்கே வந்து பணம் உங்களுடைய வேலையாட்களுக்கு போது அவங்க உங்களுக்காக வேலை பார்க்குறாங்க. ஆனால் இங்கே வேலையாட்களே தேவையில்லை. ஒரு நல்ல ஷேரை சூஸ் பண்ணிங்கன்னா அங்கே பாட்டுக்கு உங்களுடைய பணம் அப்படின்றது வேலை பார்க்கும். அதாவது ஒரு பேட் எக்ஸாம்பிள் தான் விப்ரோ அப்படின்ற ஷேரை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம். பட் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, சீசனுக்கு சீசன் ஏதாவது ஒரு ஷேரில் பணத்தை போட்டோம்னா நம்மளுடைய பணம் வேலை செஞ்சு நம்மளுக்கு லாபத்தை கொடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஐடி கம்பெனியெல்லாம் ஏறிட்டு இருக்கான். சத்தியமாங்க, இன்னைக்கெல்லாம் ஐடி இண்டெக்ஸ் ஹெவியாக ஏறிட்டானுங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பேங்க் இண்டெக்ஸ் இன்னைக்கு ஏற்றாமல் இறக்கி வச்சிருக்கானுங்க. ஆனால் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா 2.5% ஏற்றிருக்கானுங்க, யாருமே நம்ப மாட்டாங்க. அப்போ இந்த சமயத்தில் வந்து சீசனுக்கு சீசன் என்ன பிடிக்கணும், அமெரிக்காலேயே ரேட்டு ஹைக்கெல்லாம் கம்மி பண்ணுறேன்றாங்க. முதல்ல ஐடி கம்பெனிகள் கீழே இறங்கினதுக்கு முக்கிய காரணமே ரேட் ஹைக் பண்ணிட்டு இருந்ததா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் வந்து ரீவேல்யூவேஷன் அப்படின்றது பண்ணும்பொழுது உலகம் பூரா டெக் கம்பெனிஸ் வந்து ஓவர் எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்றதுனால இறங்கினது தான். இப்போ அதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் மறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ இங்கிருந்து இந்த ஐடி கம்பெனிஸ் மேலே ஏறி வந்தால் இன்னைக்கு பாருங்களேன், இந்த விப்ரோ ஷேர்லாம் மேறி வந்திருக்காங்க. இந்த ஆர்சிபியில் அப்பப்போ சொல்லுவாங்க, ஈசாலா கப் நம்மதே, ஈசாலா கப் நம்மதே. அதில் ஓட என்றைக்குமே இந்த தடவை திடீர்னு மிராக்கிள் வந்துருமோன்னு நினச்சாங்க, ஆனால் மிராக்கிள் வரல. பட் விப்ரோ ஷேரில் மிராக்கிள் வந்திருக்கு. விளையாட்டு போல் என்ன பண்ணியிருக்கேன், இந்த விப்ரோ ஷேர் கீழே 356 ரூபா இருந்தவன் டபக்குன்னு இப்போ நம்ம பார்க்கும்போது 396 ரூபாயில் இருக்கான். இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் 400 ரூபா 420 ரூபா அப்படின்னு வந்துருவான் போல. இந்த சமயத்தில் இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஷேர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் எப்படி இருக்கான், அவன் இங்கிருந்து இன்னொரு 150 ரூபா ஏறக்கூடிய வாய்ப்பு உள்ளவனாக இருக்கான். ஸோ அப்போ எல்லா ஷேர்களையுமே நம்ம பணத்தை போட்டு கம்முன்னு பேசாமல் உட்காந்துட்டு இருந்தோம்னாக்கா அந்த சீசனுக்கு தகுந்த சீசனில் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு கொண்டு வந்தோம்னாக்கா அந்த பணம் நமக்காக வேலை செஞ்சு நம்மளுக்கு லாபம் அப்படின்றது பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த சமயத்தில் ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு வழியும் பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாது இல்லை, இறங்குறது ஏறுறதுக்கு தான், மறுபடியும் ஏறுறது இறங்குறதுக்கு அப்படின்னு தான். அப்போ ஃபண்டமெண்டலி ஏதாவது ஒரு டெக்னிக்கலி அல்லது மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஷேர்கள் என்னைக்காவது கீழே இறங்குறான்னு வச்சிங்களேன், அவன் வந்து கெட்ட ஷேராக மாறிடுறான். மறுபடியும் அங்கிருந்து ப்ரைஸ் மேலே ஏறிப்போனால் நம்ம எல்லாருமே என்ன சொல்கிறோம், ஓ சூப்பர்ப்பா பரவாயில்ல ஏறிட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு கெட்ட ஷேர்லேருந்து நல்ல ஷேராக எப்படி திரும்பும் அப்படின்றது பார்த்தோம்னா இந்த 5 ஷேரை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த க்ரீன் பிளே இண்டஸ்ட்ரீஸில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன். ஸோ அப்போ இவன் எப்பெல்லாம் ஒரு கெட்ட ஷேர், அதாவது இவனுடைய ப்ரைஸ் எப்பெல்லாம் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போகிறானோ அப்போ நம்ம விசிபிளி பார்க்கணும், ஓகே இவன் ஏறுவானா இல்லையா, இது ஒரு அளவுக்கு மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஷேர். அப்போ இவன் வந்து பழையபடி ஏதாவது ஒரு சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுத்தானாக்கா கண்டிப்பாக இந்த 200 டேஸ் இஎம்ஏ அப்படின்றது கீழிருந்து அவனை தூக்கி மேலே கொண்டு வந்து நிற்கும். உங்களுக்கு தெரியாதுல்ல, ஒரு ஷேர் வந்து இப்படி மேலே இருக்கானா அது ஓவர் பாட்டில் இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் நல்ல அன்னைக்கு நல்ல ஷேர் கீழே வரும்போது ஓவர் சோல்ட் ஆகி வரும்போது நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பாக இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வருவான். அதே மாதிரி இந்த கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் பார்க்குறோம், அவனு வந்து என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப நாளாக கீழே படுத்து கிடந்திருக்கான். போன வருஷம் கூட 400 ரூபாயெல்லாம் இருந்தவன் மறுபடியும் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வரைக்கும் மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்புறம் அப்படியே டீ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ கூட சமீபத்தில் 400 ரூபா வந்தவன் இப்போ 441 ரூபா கீழே இருந்தவன் மேலே வந்துட்டான். அதே மாதிரி இந்த ஆர்பிஎல் பேங்க் அதே மாதிரி என்ன இருக்கான், ரொம்ப நாளா வீக்காகி கீழே இருந்தவன் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்தவன் ஏதாவது ஒரு டைம்ல வந்து கீழே ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்தானா அந்த 200 மூவிங் ஆவரேஜுக்கு அப்படியேங்க பணம் வந்து திடீர்னு சில சமயங்களில் டபுள் 100% கூட ப்ராஃபிட் ஆகிற வாய்ப்பு இருக்கு 200 டேஸ் டிஎம் இஎம்ஐ கீழே இருக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஓபராய் ரியாலிட்டி, அவனும் ஒரு நல்ல ஷேர் எப்பெல்லாம் இந்த 200 டேஸ் இஎம்ஐ கீழே வரானோ அப்போ ஒரு பையிங் பவர். அதே மாதிரி தான் இந்த டெக் மஹிந்திரா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிக அழகாக 1000 ரூபா ரேஞ்ச் வந்திருக்கா, ரொம்ப பெருசு இல்லை, இந்த மே 1st சமயத்தில் வந்திருக்கான். ஸோ இந்த மே ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக் பீரியடில் 1000 ரூபா வந்தவன் இன்றைக்கி 1107 ரூபா வந்துட்டான். சரி இப்போ தான் ட்விஸ்ட், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா விப்ரோவையும் இன்ஃபோசிஸையும் பார்க்க போகிறோம்.
உங்களுக்கு தெரியாதுல்ல, இன்ஃபோசிஸ் விப்ரோவும் நல்ல அருமையான ஷேர்கள். அப்ப நம்ம இப்ப என்ன பாத்துட்டு இருக்கோம், அவனுங்கெல்லாம் கெட்டவனா இருக்கானு. விப்ரோ வந்து கெட்டவன் சொல்லி வச்சுட்டு இருக்கோம், இன்ஃபோசிஸ் கெட்டவன். ஏன் அப்படின்னா, அந்த 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கான். இவன் மட்டும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டும் பொழுது கிட்டத்தட்ட 1600 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இன்ஃபோசிஸ். அப்படி போனா இவனை நல்லவன் சொல்லுவோம். ஸோ ஷேர் மார்க்கெட்ல நம்ம பணத்தை போட்டுட்டு பணம் நம்மளுக்காக வேலை செய்யணும்னா இந்த மாதிரி 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு நல்ல ஷேரா எடுத்து வச்சுட்டு ஒரு 6 months போந்துருக்கணும். அந்த வகையில என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஷேர்லாம் வந்து மேலே ஏறினான்னு வச்சிங்களேன், ஒரு 150 ரூபாயாவது ஏறுவான் ட்ரெண்டு கண்டினியூனா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் இந்த விப்ரோ ஷேர், விப்ரோ ஷேர் வந்து கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கெட்ட ஷேராக இருக்கான், 360 ரூபாயில் இருக்கான். ஆனால் உங்களுக்கு தெரியாதுல்ல, இவன் 450 ரூபாய்க்கு பைபேக் எல்லாம் கொடுக்குறவன் அப்படின்றதான். ஸோ பைபேக் 450 ரூபாயின்றது இங்கே இருக்கு. அப்போ இவன் கெட்டவனாக இருக்கிறவன், ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் ப்ரைஸ் கெட்டவனாக இருக்கு. இது மேலே நம்ம பணத்தை போட்டு இந்த 200 டேஸ் இஎம்ஐ இவனை புஷ் பண்ணுன்னு சொல்லி கொண்டிருந்தோம்னாக்கா என்னைக்காவது ஒரு நாள் 450 ரூபான்னு வந்துட்டானாக்க கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 100 ரூபா அப்படின்ற லாபம் இந்த பங்குகளில் இருக்கு. ஷேர் மார்க்கெட் இப்போதைக்கு நிப்டியும் சரி பேங்க் நிப்டியும் சரி எங்க போகும் தெரியல. அதுலயும் குறிப்பா இப்படி 111 போட்டு ஒரு குறியீடு கூட போட்டிருக்காங்க. இந்த சமயத்தில் நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா ஷேர் மார்க்கெட்ல வித்து வைக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் எங்கேயும் போய் ஓடி ஒளிச்சுக்கவே முடியாது, மார்க்கெட் மேல பீறிட்டு போயிட்டு இருக்கல. அப்ப அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க சென்டிமெண்ட்டுக்கு ஆளாகவே மாட்டாங்க, அவங்க ஒரு ரோபோட்ஸ் மாதிரி. இப்போதைக்கு இப்ப ஏங்க நான் யோசிச்சு பாருங்க, ஃபாரினர்ஸ் எப்படி 1000 கோடி 50,000 கோடி 100,000 கோடி 100,000 கோடியும் வித்துட்டு இருந்தானுங்க, இப்ப மார்க்கெட் மேல வரும்போது என்ன பண்றானுங்க, வாங்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ரோபோட் மாதிரிங்க. ஏங்க அவங்க அன்னைக்கு வித்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு வந்து வாங்கிட்டு இருக்கீங்களே நான் கேட்டோம்னா அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஆமாம், அன்னைக்கு நம்ம மார்க்கெட் சரியில் வித்துட்டு இருந்தேன், இன்னைக்கு எனக்கு வந்து எங்கள் அமெரிக்காவே கும்பா பாடினு போல, அதனால நாங்கள் எமர்ஜிங் மார்க்கெட்டில் பணம் போடலான் இருக்கோம்னு ஏதாவது ஒன்று இப்போ சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அவங்களுக்கு சென்டிமெண்ட் அப்படின்றதே கிடையாது. ஸோ அப்போ இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ கீழேருந்து மேலே ஏறி வந்திருக்கான். சப்போஸ் பிரேக் அவுட் ஆயிடுது, பழைய லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னா வேறு வழியே இல்லை, தொடர்ந்து வாங்கி அவங்க மார்க்கெட்டை 20,000 கொண்டு போகிறது தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி அந்த 2000 ரூபா நோட்டுனால தான் அவன் கொஞ்சம் சகப்பாக இருக்கான், இல்லைன்னா இன்றைக்கெல்லாம் அவன் தன்னை போல இயற்கையை தாண்டி லைஃப் ஹையை தாண்டி போயிருப்பான். சரி தொலைது. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டிலையும் அதே மாதிரி இவன் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் வந்தால் மட்டும்தான் இறங்கும். சப்போஸ் திரும்பி மேலே பிரேக் அவுட் ஆகிட்டான்னா வேறு வழியே கிடையாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஃபாரினர்ஸ் ஆகட்டும், யாரெல்லாம் ஷார்ட் செல் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே திருப்பி வாங்கிடுவாங்க. பேங்க் நிஃப்டியெல்லாம் 50,000 கூட கொண்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு சென்டிமெண்ட் கிடையாது, அவமானம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நண்பர்களே, கிளாண்ட் ஃபார்மான்னு ஒரு ஷேர், அந்த ஷேரினுடைய விலை கொண்டே ஒரு சாக்கடைக்கு பக்கத்தில் வச்சோம்னா சாக்கடை நாரி போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு இறக்கத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கான். அவனுடைய இறக்கம் அப்படின்றது எங்கே போகுதுன்னு இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று பார்த்தேங்க பார்த்தீங்களா, அந்த 200 டேஸ் இஎம்ஏவை வந்து வச்சுக்கிட்டு கீழே கிடக்கிற ஷேரை மேலே புஷ் பண்ணி பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம்னு நம்ம நினச்சிட்டு இருக்குங்களா, அதுக்கு கூட இவன் வந்து ஒரு தகுதி இல்லாத ஷேர் மாதிரி ஆயிடுச்சு. இவனுக்கு எந்த ஒரு ஷேருக்குமே எதுங்க ஒரு அட்வான்டேஜ், ஒரு திடீர்னு சில ஷேர்லாம் நீட்டி படுத்து கிடப்பான், திடீர்னு 10% ஏறி இருப்பான். என்ன அப்படின்னு பார்த்தா அவனுடைய ஏர்னிங்ஸ் ரிலீஸ் வந்து நல்லா இருக்கு, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து ஓரளவுக்கு இந்த எங்கள் கம்பெனியில் ஹோப் இருக்கு, மேலே வந்துடும் நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்படி எந்த ஒரு செயலுமே இல்லாமல் நிறைய ஃபார்மா கம்பெனிகள் கீழேருந்து மேலே ஏறி வந்துட்டான். ஆனால் எந்த ஒரு கட்டத்துலையும் நான் ஒரு கும்பா குட்டி தான் ஏறவே மாட்டேன் அப்படின்னு நிரூபிச்சது இந்த கிளாண்ட் ஃபார்மா தான். அவன் இன்னுமே ரொம்ப மனசு நொந்து போயிருந்தாங்க அந்த ஷேரை வாங்கி. அது மட்டும் இல்லை, இப்போ கடந்த 2 நாட்களாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 37% இறங்கிட்டான். ஸோ அவனால் ஷேர் மார்க்கெட்டில் விற்கிற ப்ரெஷரை வந்து தாங்கி நிற்க முடியல. இந்த பிரச்சனையினால நண்பர் வந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, 1.5 லட்சம் ரூபாய் கிளாண்ட் ஃபார்மாவில் போட்டான், இப்போ 50,000 ரூபா லாஸ் இருக்குது, பெசாமல் எல்லாம் வித்துப்பிட்டு ஷேர் மார்க்கெட் விட்டே போகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு நண்பர் பாருங்க, என்னுடைய பேட் ஜட்ஜ்மெண்ட், நான் வந்து அலோக் இண்டியா அப்படின்ற கம்பெனி வந்து ஓரளவுக்கு நல்லா மேலே வந்துடும், ரிலையன்ஸும் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் நினச்சி எடுத்தேன், பட் அதை நான் ஏவரேஜ் பண்ணி சோர்ந்து போயிட்டேன். பாவங்க உண்மையிலேயே இங்கே பாருங்கள், சமீபத்தில் அவன்லாம் 35 ரூபா இருந்தவன் இப்போ 12 ரூபா இருக்கான். ஜென்ரலாக ஏதோ 10 ரூபா வந்தாவோ அல்லது 5 ரூபா வந்தாவோ ஏதோ ஒரு நிலச்சி நிற்கலாம், பட் இவன்லாம் ஏதாவது சேல்ஸ் பண்ணுறானா லாபம் பண்ணுறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்குற வகையில் நம்ம போய் பார்க்குறா 2023 சேல்ஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கான், 6000 கோடி. ஆனால் முதலெல்லாம் இதுக்கு முன்னாடி 20,000 கோடி 10,000 கோடியெல்லாம் பண்ணியிருக்கான், இப்போ வெறும் 7,000 கோடி தான் சேல்ஸ் பண்ணியிருக்கான், 880 கோடி நஷ்டம். இவன் எப்படி உருப்பிடுவான், உண்மையிலேயே அவருக்கும் இது வந்து ஒரு மன வருத்தமான நிலைமை தான்.
அவர் சொல்றாரு பேசாம ஸ்டாப் லாஸ் டிசிப்ளினா ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா கூட தப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு. இன்னொரு நண்பர் சொல்றாரு பாருங்க, இங்க பாருங்க ஷேர் மார்க்கெட்ல உங்களுடைய லாஸை ரெக்கவரி பண்றதுக்கு சிம்பிளஸ்டான மெத்தட் என்ன தெரியுங்களா? அவர் சிம்பிள்ன்றாரு, சிம்பிளுங்க. ஸோ நீங்க லாஸ் பண்ணிட்டீங்களா, அந்த லாஸை வெளியெடுக்கணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஸ்டாக்குகளை முதலீடு பண்ணுங்க. இண்டெக்ஸ் ஸ்டாக்குன்னு என்ன? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், அது போன்ற நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஸ்டாக்குகளை முதலீடு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா பெசாம நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸே வாங்கிட்டு போயிடுங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல அறிவுரை சொல்றாரு. இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்மளுக்கு ஓவர் த பீரியட் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நாலு வருஷமோ கழிச்சு நம்மளுடைய லாஸ் அப்படின்றது ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடடா நண்பர்ல இங்க பாருங்க, நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன சொல்றாப்ல, 2010 13 வருஷத்துக்கு முன்னாடி எம்ஆர்எஃப் வந்து 7,450 ரூபாயில வாங்கியிருந்தாப்ல. இப்ப நீங்க அது வந்து கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா, எம்ஆர்எஃப் வந்து ஒரு ஷேர் 1,00,000 ரூபா, ஆனா இவர் 7,450 ரூபாய்க்கு வாங்கி 8,400 வித்து வச்சுட்டாப்ல. அதை மட்டும் இன்னும் ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம்னாக்க கிட்டத்தட்ட 28,00,000 ரூபா லாபம் அப்படின்ற மாதிரி இருக்கு அவருக்கு. நண்பர்களே, நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த வைபவ் குளோபல் அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப நாளாக யாருடைய வம்பு தும்புக்கும் போகாமல் அவன் பாட்டுக்கு படுத்து கிடக்கிறானுங்க, இப்படி இருந்தால் எப்படிங்க நம்மளுக்கு உருப்படியாகும், இந்த ஷேரில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டாப்ல. சரி ஓகே, இதனுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தாக்க, இவன்லாம் ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்த கம்பெனியாக தான் இருக்கா, இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக லாஸ் பண்ணல, அவனுடைய லாஸ் ப்ராஃபிட் அப்படின்றது மேலே கீழே ஏறி இறங்கி வந்துட்டு இருக்கு, அவனுடைய சேல்ஸ் கூட இந்த குவார்ட்டர் கம்மி தான், பட் இருந்தாலும் அவன் இன்னும் ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் என்னுடைய உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, என்னைக்கு இருந்தாலும் இவன் டபக்கன்னு குதிச்சு மேல் நோக்கி ஓட வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர்களே, நிறைய பேர் நானும் தான் ஷேர் மார்க்கெட் உச்சத்தில் போகும்போது வாங்கறதுக்கு பயப்படுறோம், கையில் இருந்துன்னா கம்முனு கொடுத்து விட்டு வந்துடலாம்னு நினைக்கிறோம். இதே மாதிரி தான் பெரிய பெரிய அளவில் பிளாக் டீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ நம்ம சோலா ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் பார்க்குறோம், அவன் உச்சாணி கும்பல 1,053 ரூபாயில் இருக்கான். பட் அந்த ஷேரில் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்க, ஒரு பெரிய ஃபண்டு போய் 2,68,000 ஷேரை வாங்குறாங்க, இன்னொரு ஃபண்டு அவங்க கிட்ட இருக்கிற 2,68,000 ஷேர் விற்கிறாங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஏதோ ஒரு ஃபண்டு போய் வாங்குறாங்க, என்ன நம்பிக்கையில் வாங்குறாங்க, சரி இன்னொரு 10 வருஷம் வச்சிருக்கலாம் அல்லது இன்னொரு 20 வருஷம் வச்சிருக்கலான்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே போய் பெரிய அளவில் பெரிய கொண்டு. நீங்கள் நினச்சிக்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் நான் வாங்கிட்டோம் உச்சாணி கம்பல் போனால் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்ட்டு, அப்படி கிடையாது. ஸோ உச்சாணி கம்பல் இவ்வளோ பெரிய பிளாக் டீல் நடக்கிறதுக்கு, அதுவும் டிஸ்கவுண்ட்டில் நடக்கலை, சேம் ரேட்ல தான் நடக்குது. ஸோ அப்போ இங்கே லட்சக்கணக்கான ஷேர்ஸ் வந்து உச்சாணி கொம்புக்கும் பரிமாறிக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், விற்கிறவங்க சரி இங்கே வாங்கிட்டோம் இவ்வளோ ப்ராஃபிட் இருந்தால் போதுன்னு நினச்சி விற்கிறாங்க, வாங்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி ஒரு இன்னொரு 5-10 வருஷம் வச்சிருந்து இதை விட அதிகமாக ப்ராஃபிட் புக் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம போய் அப்படி இல்லை ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலைன்னா இந்த உச்சாணி கும்பில் போய் வாங்குறவங்க என்ன பண்ணணும், அடுத்த 5-10 வருஷத்துக்கு இன்னுமே கண்டினியூஸாக வச்சுட்டு இருக்கணும். ஸோ அதுதான் இந்த பிளாக் டீல் இருக்கக்கூடிய ரகசியம். நண்பர்களே, இந்த மாருதி ஷேர் வந்து கிட்டத்தட்ட 9,150 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பட் என்னுடைய கணிப்பு என்னென்னா, இவன் என்றைக்கு இருந்தாலும் 10,000 ரூபா வர வேண்டியதுதான், 10,000 ரூபா ரொம்ப போய் ஒரு தேங்காய் உடச்சிட்டு வந்துட வேண்டியதான். நண்பர்களே, உண்மையிலே ஷேர் மார்க்கெட்டில் வர்ற வருமானம் மாதிரி வேறு எந்த தொழிலையுமே நினச்சி பார்க்க முடியாது. என்ன இப்போ ஒரு பிரச்சனைனா, இங்கே ஒரு 7,000 ஷேர் இருக்குது, அது எல்லாத்தையும் சுருக்கி ஒரு 7 ஷேர் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா நம்ம எல்லாருமே லாபத்தில் தான் இருப்போம். அப்படி யாராவது ஒருத்தர் வந்து யாராவது ஒருத்தர் கும்பா குட்டி ஆகலாம். பட் இருந்தாலும் யோசிச்சு பாருங்கள், 7,000 ஷேர் வைக்கிறதுக்கு பொதுவாக ஒரு 7 ஷேர் வச்சுருந்தாங்கன்னா நல்ல அருமையான லாபம் வந்திருக்கலாம். இந்த சோமா டிஸ்ப்ளேஸ் இன்றைக்கி எடுத்து பார்த்துட்டு இருந்தால் 7% லாபம், இவன் இந்த வருஷம் ஜனவரியில் வாங்கியிருந்தோம்னா 72% லாபம், வாங்கி 1 வருஷம் வச்சுருந்தா அப்படியே பணம் வந்து 2 மடங்கு, அதாவது 1,00,000 வச்சுருந்தோம்னா 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகி 3,00,000 கையில் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள் இந்த சோமா டிஸ்ட்லரி என்ன வேலை பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். நண்பர்களே, இந்த அதானி குரூப்பில் மறுபடியும் எல்லாம் ஓடிவாங்கன்ட்டு மறுபடியும் அனலிஸ்டினுடைய கண் பார்வையில் அதானி குரூப் ஷேர் சொல்லுக ஆரம்பிச்சிருச்சு. இந்த அதானி போர்ட்ஸ் வந்து 800 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஜெஃபரிஸ் கணிக்கிறாங்க. அதே மாதிரி அதானி டிரான்ஸ்மிஷன் 3,275 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம், டிவி ஸ்லாப் அப்படின்ற ஷேரில் வந்து ஒரு இன்பம் கிடைக்குமா, அவன் பிரேக் அவுட் ஆகிட்டானா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து டிவி ஸ்லாப் அப்படின்றது பார்க்குறோம். இந்த டிவி ஸ்லாப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமைக்கு இருக்கும், இவன்லாம் ஏறி போன காலத்தில் இவனை விட்டால் வேறு யாருமே இல்லை ஃபார்மா கம்பெனிங்கிற மாதிரி 5,392 போனவன் இப்போ 3,265 இருக்கான். ஸோ இவன் பிரேக் அவுட் ஆகிட்டானா அப்படின்னு பார்த்துட்டோம்னா மிக அழகாக பிரேக் அவுட் ஆகிருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஐடி கம்பெனிகள் ஏறி வருகின்றனவோ, ஆனால் ஐடி கம்பெனியில் நம்ம ரொம்ப நம்பிக்கையாக இருக்கலாம், பட் ஃபார்மா கம்பெனியில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் டெக்னிக்கல் சார்ட் பேட்டர்ன் அப்படின்றத படி ஒரு மாதிரி பிரேக் அவுட் ஆகி மறுபடியும் கன்ஃபர்மேஷன் எடுத்து மேலே போகிறான்.
இந்த மாதிரி போனானாக்கா மேபி 4600 வரைக்கும் வரக்கூடிய ஒரு இன்பமான நிகழ்வு அப்படின்றது இந்த டிவிஸ் லேப்ல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் பாக்குறேன். இந்த உருப்படியான ஃபார்மா கம்பெனி இந்த டிவிஸ் லேப் பார்த்துட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது உருப்படி இல்லாம இறங்கி இருக்கிற ஃபார்மா கம்பெனிஸ் எவன், இறங்காம நேரம் நிக்கிற கம்பெனிஸ் எவன் பார்த்தா இந்த சுவன் ஃபார்மா அப்படின்றது பரவாயில்ல. ஸோ மார்க்கெட் மேல வரும்பொழுது இவனு நல்லா மேல வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் இந்த இன்னைக்கு 111 போட்டான் பாத்தீங்களா, இந்த 111 வந்து இனிமேல் போட போறானா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. பட் இந்த 111 போட்டது யாருக்கெல்லாம் இன்னைக்கே சுட சுட யாருக்கு போட்டானா ட்ரேடர்ஸ் தான் போட்டான். காலையில் டக்குன்னு ஒரு நீச்சர் ரியாக்ஷன், அவன் பாட்டு திடீர்னு 50-60 பாயிண்ட் இறங்கிட்டு அப்படியே நிஃப்டி ரெக்கவரி. எப்பவுமே இந்த வி ஷேப்புக்கு நான் வந்து என்னைக்கு நடந்தாலும் நான் உடனே உங்களுக்கு சொல்லுவேன். நிறைய பேருக்கு வி ஷேப் ரெக்கவரி வி ஷேப் ரெக்கவரிம்பாங்க, அது என்னன்னு காமிக்கிறக்கா. ஆனால் இன்னைக்கு என்னைக்காவது இந்த உலகத்தில் நீ மறுபடியும் நடக்குமான்னு தெரியல, ரெண்டு தடவை வி ஷேப் ரெக்கவரி அப்படின்றது இன்னைக்கு நடந்திருக்கு. என்ன ஒரு நீச்சர் ரியாக்ஷன் பாருங்க, அப்படியே உளுந்து அப்படியே எந்திரிக்க வேண்டியது, அப்படியே உளுந்து அப்படியே எந்திரிக்க வேண்டியது. ஸோ இன்னைக்கு ரெண்டு தடவை போட்டிருக்கான் வி ஷேப்பு. யாரெல்லாம் பாவம் சிக்கிக்கிட்டீங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு கும்பா குட்டியாக தான் இருந்திருக்கும். ரொம்பவுமே டஃபுங்க இன்னைக்கு ட்ரேட் பண்ணுறது. நண்பர் ஒருத்தர் வந்து டிக்சன் பாருங்க அப்சைடு போகுது அப்படின்றப்பல, சரிங்க நான் என்ன செக் பண்ணி பார்த்து, ஆனால் நான் கசகசன் எடுத்துட்டேங்க இன்னைக்கு ஒரே நாளில் 4-5 ஷேர் எடுத்து போட்டேன். சரி பரவாயில்ல, அது என்னன்றதை பார்க்கணும். இன்னொரு நண்பர் சொல்றாரு பாருங்க, 2000 நோட்டு எங்கேயும் மார்க்கெட்லயே இல்லை, எல்லாத்தையும் பதுக்கிட்டாங்க அப்படின்றாங்க. எப்படியோன்னு அது நம்மளுடைய உணர்வு தான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே பணத்தை பதுக்கி வச்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன், அப்படி எதுவுமே இல்லை போல. மார்க்கெட்ல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எங்கேயுமே பெரிய தாக்கங்கள்னு எங்கேயுமே இல்லை. எங்காவது நீங்கள் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் பார்த்துருக்கேன், திடீர்னு திருப்பூர் பக்கத்தில் எங்கேயோ வந்து கண்டெய்னராக ஒரு லாரி கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க பண கண்டெய்னர். அந்த மாதிரிலாம் எங்காவது கண்டெய்னர் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா? எனக்கு எங்கேயும் பதுக்கி வச்ச மாதிரி தெரியல. அதோட இங்கே பார்த்தீங்களா, ஒரு நண்பர் வந்து ஹியூஜ் குவான்டிட்டி ஷேர்ஸ் வந்து இத்தனை ஷேர்ஸ் வச்சிருக்காரு, பட் எனக்கு பர்சனலாக இந்த வேதத்தை அப்படின்ற ஷேர்லாம் வச்சிருக்கீங்க, அதில் வந்து நீங்கள் ஹியூஜ் குவான்டிட்டியாக வச்சிருக்கும் போது அந்த ஷேர் ஏறினாலும் அதுலேருந்து வரக்கூடிய நல்ல அழகான டிவிடெண்ட் அப்படின்றத வாங்கிக்கலாம். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் இந்த அளவுக்கு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குலாம் நீங்கள் செலக்ட் பண்ணலைன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ மேலே வரும்போது கழட்டி விட்டுறணும். இப்போதைக்கு வேதாந்தா மட்டும் பார்க்குறேன்னு வச்சிங்களேன், நல்லா அழகாக ஜம்முன்னு என் கண்ணுக்கு இன்னமும் மேலே வர மாதிரி தான் தெரியுறான். மேலே வந்தானா ஃபஸ்ட்டு ஒரு 310 ரூபா, அதையும் தாண்டானா ஒரு 338 ரூபா வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். நண்பர் ஒருத்தரே நம்மளுடைய வீடியோக்கள் உபயோகமாக இருக்குது, கேம்பஸ் ஆக்டிவியர் அப்படின்றத பற்றி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாப்புல, என்னுடைய ஒப்பீனியன் தெரியுங்களாங்க, கேம்பஸ் ஆக்டிவர் இதுக்கு முன்னாடியே தன்னைத்தானே நிரூபிச்சு வச்சுருக்கான். இதுக்கு முன்னாடி எந்த ஷேர்லாம் ஐபிஓவில் வந்து இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து நல்லபடியாக செயல்பட்டுருக்கிற ஷேர்ஸ்லாம் திருப்பி இந்த வருஷம் ஏறக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஒரு அழகிய டபுள் பாட்டம் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டான். இது ஒரு பொறுமையாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்றது கழித்து பார்க்கும்பொழுது மேபி இவன் கடைசிக்கு ஒரு 450 ரூபாயாது. ஏன்னா மார்க்கெட் ஏறும்போது எல்லாருமே மறந்துடுவாங்க, ஏன்னா ஏதாவது ஷேர் மேலே ஏறி போகும், அப்புறம் அதை விற்றுடுவாங்க, விற்றுட்டு வேறு எந்த ஷேரை வாங்கலான்னு பார்ப்பாங்க, இப்படியே பார்த்து பார்த்து எல்லா ஷேர்த்தையும் மேலே ஏற்றி விட்ருவாங்க. ஸோ அப்போ இந்த கேம்பஸ் ஆக்டிவேரும் இனி மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி ஒரு 19,500-20,000 அப்படின்ற மாதிரி மார்க்கெட் தொடர்ந்து மேல் நோக்கி போய்கிட்டே இருந்ததுனாக்கா, அப்போ இந்த கேம்பஸ் ஆக்டிவர் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத சமயத்தில் திடீர்னு 10%, 20% ஒரு 4-5 நாள் ஏறி இப்படி 475 ரூபா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 500 ரூபா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 600 ரூபா அப்படின்னு 1000 ரூபா வரைக்கும் கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு நண்பர் வந்து ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னா என்ன கிரிட்டீரியாவெலாம் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம நினைக்கிறதுல என்னங்க முக்கியமாக இருக்குது, பொண்ணு வீட்டில் போதில் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் முக்கியம். இப்போ எல்லாருமே வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து வீடு இருக்கணும், சிட்டி இருக்கணும், நல்ல சேலரி இருக்கணும், ரிலேட்டிவ்ஸே வந்து குறைச்சலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பொண்ணு வீட்டில் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு பையன் வந்து நல்ல ஹேபிட் இருக்கான, அந்த காலத்தில் இப்படி தான் பார்த்தாங்க, பையன் நல்ல பையனா தண்ணி கிண்ணி போடாமல் அப்படி இப்படின்ட்டு ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருக்கிற பையனாக பார்த்து கொடுத்தாங்க. இந்த காலத்தில் வந்து ஒரு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வசதிகள் வேணுமோ அதெல்லாம் இருக்கான்னு பார்த்து கொடுக்குறாங்க. அப்புறம் நீங்கள் ரெண்டாவது கேட்டிங்க பார்த்தீங்களா, ஒரு கேள்வி, நம்மளுக்கு தேவையான ஒரு பார்ட்னர் வந்து எப்படி டிசைட் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா, அதுக்கு பழகி பார்த்தா தான் தெரியும், அது கூட மாட்டாங்க, அதுக்கு நீ என்ன பண்ணுறது. ஸோ கிடைக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம மாதிரி என்றைக்குமே இங்கே சூட்டபுள் பார்ட்னர் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கிடைச்சதை வச்சு சூட்டபுளாக மாற்றிக்கிட்டா தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். இன்றைய தகவல் தான் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.